ஸோ வாழை கேஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு உடல் பசங்க மீன் சொன்னால் நீங்கள் முடியல நீங்கள் நம்ம போகிறோம் ஃப்ரீ ஃபயரை பார்த்துற மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் கிளாஸ் கூட மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிடலான்ட்டு ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாரும் ஆதரவு திருக்கு மேடத்தோட எனக்கு குறிக்கொண்டே ஆப்போனன்ட் அடிச்சு ஆஃப் பயில் போட்டு எனிமே அடிச்சு எருமையில் ஏற்றி கதிகளங்க வைக்கலாம் மெயின்டி நம்பாட்டின ஒரு மேட்ச்சுக்குள்ளே போனால் அங்கிட்டு பார்த்த ஒரு எனிமே நின்றுட்டு இருக்கிறான். என்னடா அவன் நின்றுட்டு இருக்கிறான் நம்பாட் ஹெட்செட் வச்சுட்டு இருக்கிறான் அவன் அவ்வளோ இல்லை அசையும் இல்லை நாக்கம் ஆகலை. என்னடா இதுன்னு திரும்ப போய் பார்த்தா ஒருத்தன் மண்டையை காமிச்சிட்டு அவன் மண்டையில் தேங்காய் உடச்சிட்டு வந்து பார்த்தா ஒருத்தன் க்ளோவாவில் போடுறான் ஒருத்தன் கொரோனாவை போடுறான். என்னடா அவன் கொரோனாவை போடுறான் நம்ம கில்லு கிடைக்காதுன்னு பார்த்துட்டு போயிட்டு நான் கிட்ட போயிட்டு லூட் அடிக்கலாமா இல்லை அவனை அடிக்கலாமான்னு பார்த்துருக்கிறேன். பார்த்தா நம்ம பசங்களாம் முன்னாடி புஷ் பண்ணிட்டானுங்க. சரி நம்ம பசங்க தான் புஷ் பண்ணிட்டானுங்களே முன்னாடி போயிட்டு போய் சேர்க்கலது அங்கே இருந்த லூட் பாக்ஸை லூட் அடிக்கலாமேன்ட்டு உட்காந்து எழுந்துட்டு போவேன். சரி உட்காந்து எழுந்துட்டு போக தான் பார்த்தா தெரியுது அது லூட் பாக்ஸ் இல்லை அது வந்து க்ளோவால்னு. என்னடா அது க்ளோவால் இவ்வளோ இம்த்து காண்டு போட்டு வச்சுக்கேன் எப்படா இது சாத்தியம் என்னடா இது இப்படிலாம் நடக்கவே நடக்காதடா அந்த க்ளோவாலை சுடலான்னு பார்த்தா க்ளோவால் மேலே ரெட் மார்க்கும் காட்டல. என்னடா இது பழனி கோயிலில் பால் பாயசம் கொடுத்த மாதிரி அதிசயமாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு க்ளோவாலையை சுற்றி சுற்றி வந்துருக்க போது பார்த்தா மேட்ச் முடிச்சு போச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த மேட்ச்சில் போயிட்டு அவனை பார்த்துக்கலாம் பார்க்குறேன். ஒருத்தனும் புஷ் பண்ணல. சரி இவன் ஆப்போனன்ட் எவனும் முன்னாடி இல்லை போகலன்னு நினச்சிட்டு நான் பாட்டு டேரெக்டாக புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தனும் அடிக்க ஆளே வரல. சரி எவனும் வரலன்னா என்ன அர்த்தம் ஆப்போனன்ட் எவனும் இல்லை போகலன்னு நம்ம பாட்டு புஷ் பண்ணுவேன் புஷ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் சுட்டான். சரி அவன் சுட்ட போதே நான் உஷாராக இருந்தோம்னு எவனும் இருக்கான்ட்டு திடீர் பார்த்தா அவன் பாட்டு வரான் அவன் பாட்டு அடிக்கிறான். என்னடா இது க்ளோவால் குட்டியாக உழுதுன்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்தா அவன் ஒரு பக்கம் தினசா போகிறான். என்னடா இது ஃபுல்லாக பக்காகவே இருக்குது இந்த மாதிரி மேட்ச் இப்படிலாம் வந்தது இல்லையான்னு பார்த்துருக்கும்போது அவன் நம்மளை அடிச்சு கீழே எடுத்து இந்த ரவுண்டு முடிஞ்சு போச்சு. சரி இந்த ரவுண்ட்லேயே சிக்கனில் மரணம்லாம் அடிச்சு கறி குழம்பு வைக்கலாம் நான் பாரு நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தா மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க. சரி எனிமி நேராக வருவான் அவன் மண்டையில் தேங்காய் உடைக்கலாம் நான் பார்த்துருக்கேன். எனிமி எவனுமே வரக்கணும். சரி மேலே போனால் விரிவான பார்வை கிடைக்குமே நான் மேலே போயிட்டுருக்கிறேன். பார்த்தா எனிமி ஒருத்தன் சிக்கிடுவான். சரி இவன் மண்டையில் வச்சு தேங்காய் உடைக்கலாம் பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹெட் ஷாட் விழுந்துருச்சு. சரி அவனை போட்டு அழுத்த அழுத்துனாலும் ஹெட் ஷாட் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. நான் காண்டா மிருகத்துக்கே காண்டா வர மாதிரி ஓசிக்கல் அடிக்கிறானுங்களா நம்ம டீமேட்டுன்னு நினச்சிட்டு இருப்போது பூயாவை கையில் கொடுத்து மனசில் மாசம் அவனை அனுப்பிட்டானுங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வது நான் உங்கள் விடலை ஒட்டா பா.